ஒரு வேலைக்கும் போனா நமக்கு வந்து 10,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பாக்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறதான் இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மென், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணா நம்ம எவ்வளவோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிற வேண்டிய விஷயங்களை உண்மையாகவே அந்த 2 மணி நேரத்தில் அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம டவுட்டுக்கும் டைம் கொடுத்து அழகாக ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அது போக நமக்கு நிறைய பேக்கேஜஸும் தராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வே பண்ணுறது மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து சர்வேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து அதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து இந்த சர்வேஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஒரு சர்வே இல்லைனா 2 சர்வே தான் ஒரு நாளைக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி சர்வேஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, நிறையாவும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து நிறையா பண்ண முடியும். ஸோ இது என்ன வெப்சைட், இதில் எப்படி ஜாயின் பண்ணும், எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து superpay.me அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கெட் பெய்ட் டுடே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேஷ் அவுட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 8 hours வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து கேஷ் அவுட் வந்துடும். ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3054 ரிவ்யூஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருக்குது. எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி 78% ஆஃப் பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து பார்த்துக்கலாம். இந்த superpay.me-ல வந்து நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும், சர்வே பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். மெயினாக வந்து இவங்களுடைய இது வந்து சர்வே தான். ஸோ சர்வே வந்து மற்ற வெப்சைட்டில் இருக்கிறத விட ரொம்ப ஜாஸ்தியாகவே இதில் வந்து கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து டெய்லி பேமெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட எத்தனை டாலர்ஸ் வந்து பே அவுட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், பேபால், அப்புறம் வந்து பிட்காயின், ஸ்கிரில், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேபால் மூலமாக எடுத்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சர்வேஸ் மட்டும் இல்லாமல் கண்டெஸ்ட்டும் வந்து வைப்பாங்க. ஸோ கண்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேம்ஸு, ஆஃபர்ஸ் இதிலலாம் வந்து நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $1,000 வரைக்கும் இதில் வந்து கேஷ் அவுட் கிடைக்கும். ஸோ கேஷ் கண்டென்ட் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இதில் பெரிய ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அவங்க சொல்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் வீடியோ வந்து இதில் கீழே வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து சர்வேஸ் வந்து அட்டன் பண்ணணும் சொல்லிட்டு. அது நீங்கள் அந்த ஹோம் பேஜ்லேருந்து கீழே போனீங்க அப்படின்னாலே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து மேலே ஜாயின் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்களோ அதை வந்து திருப்பி இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் வந்து திருப்பி டைப் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும், நெக்ஸ்ட் கண்ட்ரி, அப்புறம் வந்து ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அட்ரஸ் வந்து நீங்கள் ரஃபாக கொடுத்தா போதும், பர்ஃபெக்டாக நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் வந்து சர்வே கொடுக்க முடியும், அதுக்காக தான் வந்து அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இங்கே வந்து உங்களுடைய பேபால் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீடுன்னு கொடுத்து ஐம் நாட் அ ரோபோட்னு கொடுத்து சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சர்வே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெய்லி வந்து உங்களால் இதில் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இவங்க கூட வந்து ஒரு குரூப் மெம்பர்ஸ் மாதிரி போட்டு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, இல்லை உங்களுடைய ஒர்க்கை வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம்.
ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட் தான். இதில் வந்து சர்வேஸ் மூலமாக நிறையவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறையா டாஸ்க் இருக்குது, வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரியும் நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.